நிதியமைச்சர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஜனாதிபதியிடம் மிக விநயமான ஒரு கோரிக்கையை நான் வைக்க முன்மொழிகிறேன். குறிப்பாக கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வியட்நாம் கடற்பரப்பில் இலங்கையை சார்ந்த 303 பேர் அவர்கள் கடலில் தத்தளித்த வேளையில் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இலங்கையிலிருந்து பல்வேறு சிரமங்களின் மத்தியில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவர்கள் அந்த நான் நினைக்கின்றேன் கனடா நாட்டுக்கு செல்ல அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அது சரியோ புள்ளியோ, நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை யூஎன்னுக்கு பாரப்படுத்த வேண்டுமென்று அந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதில் 264 ஆண்களும் 19 பெண்களும் 20 சிறுவர்கள் அடங்கலாக 303 பேர் அங்கிருக்கிறார்கள். அவரை ஜனாதிபதி நினைத்தால் அவர்களை யூஎன்னுக்கு பாரப்படுத்த முடியும். ஆகவே நாட்டினுடைய ஜனாதிபதி அவரிடம் மிக விநயமாக இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். இன்று பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி தவிக்கின்ற வேளை வரி திருத்தங்கள் கொண்டு வருகின்ற இந்த பிரேரணையின் போது அதிகமாக வரிகள் திருத்தப்பட்டாலும் மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்றால் வரிகள் திருத்தப்படுவதில் எந்த விதமான ஒரு நன்மையும் நாடு அடையாது. குறிப்பாக வரிகள் திருத்தப்படுவதால் சாதாரண மக்களுக்கு நாங்கள் வரி சுமையை சுமத்துகின்றோம். ஆனால் இலங்கையினுடைய மிக செல்வந்தவர்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் இருக்கின்ற பணத்தை மோசடிகள் மூலம் அவர்கள் சம்பாதித்த பணத்தை எவ்வாறு நாட்டுக்கு அல்லது நாட்டினுடைய திரைசேரிக்கு எடுப்பது என்பது தொடர்பாக எந்த ஆட்சியாளர்களும் சிந்திப்பதில்லை. ஏனென்று சொன்னால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மோசடிக்காரர்களை தங்கித்தான் அவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அண்மை காலமாக சீனி மோசடி நடைபெற்றது, வெள்ளைப்பூடு மோசடி நடைபெற்றது, தேங்காய் எண்ணெய் மோசடி நடைபெற்றது. ஆனால் அது தொடர்பாக முழுமையான விசாரணை செய்து அந்த பணத்தை மீள திரைசேரிக்கு எடுப்பதற்குரிய நடவடிக்கை இல்லை. ஆனால் அதே போல கடந்த அரசாங்கத்திலும் இருந்த பலர் இந்த இப்படியான மோசடிகளை செய்கிறார்கள். வரிகள் அதிகரிக்கப்பட வேண்டும், நாட்டினுடைய பொருளாதாரம் நிலைமை மேம்பட வேண்டும் என்பதற்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த வரிகளில் இருந்து தப்புகின்றார்கள் பலர். பல செல்வந்தர்கள், பல அரசியல்வாதிகள் வரிகளிலிருந்து தப்பித்து கொண்டிருக்கிறார்கள்.